பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் தற்போது நாம் அவதானத்தை செலுத்துவோம். பாராளுமன்றம் இன்று பிற்பகல் 1:30 கூடவிருந்தது. எனினும் அதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திக பெர்னாண்டோ அக்ராசனத்தில் அமர்ந்ததுடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அதனை சுற்றி எதிர்ப்பில் ஈடுபட்டனர். நேற்றைய செயற்பாடு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரப்பெரும கைது செய்யப்பட வேண்டும் என அவர்கள் கூறினர். தூதுவர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலர் இன்றும் சபைக்கு வருகை தந்திருந்தனர். சுதந்திர கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக உரிய நேரத்தில் பாராளுமன்ற செயற்பாடுகளை ஆரம்பிக்க முடியாமல் போனது. எதிர்ப்பு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பிற்பகல் 2 மணி அளவில் ஹெலிகாப்டர் ஒன்று பாராளுமன்ற வளாகத்துக்கு வருகை தந்தது. படைக்கல சேவிதர் செங்கோலை ஏந்து ஆளும் கட்சியின் ஊடாக போலீஸ் பாதுகாப்புடன் பிற்பகல் 2:15 அளவில் சபாநாயகர் கரு ஜெயசூரிய சபைக்கு வருகை தந்தார். பாராளுமன்ற அமர்வு நிறைவடைந்து சில மனத்தியாளங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் கூடியிருந்தனர். சபாநாயகருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலர் தாக்குதலுக்குள்ளான காட்சிகளே இவை.
காயமடைந்த 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் உள்ள மருத்துவ பிரிவில் இன்று மாலை சிகிச்சை பெற்றுள்ளனர். சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் மருத்துவ பிரிவில் சிகிச்சை பெற்றதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர்கள் தெரிவித்தனா்.